¡Gracias!
சீமையிலே தாமர கவனிச்சு சொன்னாங்க, மாடு மனஞ்சடைஞ்சாமன்னம்மந்தவாளி போயாரே, ஒரு கோழி மனஞ்சடைஞ்சா அது குப்பையிலா போயாரே, பொண்ணா மனஞ்சடைஞ்சா நான் புறந்தகாளையா போயாரு, மாடு மனஞ்சடைஞ்சால் மந்தையில போயாரு, குழியோ மனஞ்சடைஞ்சால் குப்பையில போயாரு. பெண்ணாக பிறந்தவள் யாருமே பெண்ணாகப்பட்டவள் மனஞ்சடைஞ்சா தன் தாய் வீடு புறந்தகளை போயாரு சொல்வார்கள். அதனாலே நம்ம கவாள என்ன கவாளே துவாரம் மனக்கவாளே துவாரே பிள்ளைக்கவாள பெருங்கவாளே தீம்புவாரே. வார்த்தை வெளியில நாடு பொந்தைமார் வீட்டுக்கு போயிட்டு வா என்னன்னு சொல்லுங்க மண்ணா. தாமரை கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷம் ஆகி போச்சு. அந்த மணியங்கொட்ட வம்சத்திலே நாம மூஞ்சியில முழிக்க வேண்டாம்னு வரகுதிங்க பெருங்குடியானுக்கு வரகஞ்சோத்தை கட்டி கொடுத்தாங்க. ஓட்ட வட்டில் ஓட்ட சொம்பு பீத்த கூட பீத்த முறம் ஒரு பூணு ரக்க ஒரு கால் சொம்பு போட்டதெல்லாம் இங்கே அதை பொக்கவாய் வில்லாடு சரி ஆகாத சீரசனத்தை கொடுத்து வர வேண்டாம்னு நாடு கடத்தினார்கள். இத்தனை நாளைக்கு முழுக்க ஐயனம்மா செத்தும் கூட நீ போகல. இன்னைக்கு ஏதோ கரசனம் கட்டிட்டு எழுது கண்ணாடி செவரு புட்டுக்கிட்டு எழுது நம்ம சாமி இல்ல கேட்கிற இல்லைங்க. அன்னைக்கு நடந்தத பிறந்தையும் மாறுக என் பிறந்தையும் மாறுகளோ இல்ல என் நக மதுரையில செஞ்சதையெல்லாம் மனசுல வச்சிருக்காதீங்க. இன்னைக்கு 46 கழிச்சு நாம அங்க வெளிவள நாடு நான் போறேன். 18 வருடம் ஆகிவிட்டதை நான் இன்றைய தினத்துல அங்க போயிட்டுனா மன்னா எங்க அண்ணன் மார்கனை கண்ணில் கண்ட தாமரம் வந்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வாமா என்று சொல்லி வரிசை வச்சு தான் அழைப்பார் மாறியாமருங்கன்னு என்று சொல்லி அண்ணன் மார்க வெள்ளி விளையாட இன்னைக்கு ஆசனங்கோ தான் போடுவா ஆசனங்கோ தான் போடுவா ஆசனங்கள் தான் விரிச்சு ஆசனங்கள் தான் விரிச்சு அப்படி குழந்தைகளை பார்க்கணும்னா பாச்சரவு கிராமத்து என்னோட தம்பிமா இருக்கா பங்கும் மங்களை தேரில் அடிபட்டு அவை வசகபுளை நிறைய இருக்குது அந்த குழந்தைகளை போய் பார்த்துட்டு வா. வாண்டாங்க வாண்டாமா நான் 7 தடவை செத்து இனிப்பறப்பா பிறந்து நான் உயிரோட வரணும் நம்ம அங்கேயே தவசியே சாகரணும் சரி. இதுக்குத்தான் நான் சொன்ன புள்ள வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் சொன்ன ஆம்பளை சொன்ன கேக்குறேன் இன்னைக்கு நான் பிறந்தையும் சாப்பாட்டை பண்ணு பிறந்தையுமா வீடு போகாம நான் தவசுக்கு போக மாட்டேன். ஒரு காலத்துல தான வரகரசியும் திரும்பிராதரசி கட்டி கொடுத்தவர்கள் அவர்கள் அவர் வீட்டுக்குத்தானே இனி திரும்ப போகலாம் சொல்லி சொல்லுகிறையா பெண்ணே. நாமளும் தான் நல்லா பொழைச்சு பூவா மனந்தது மையாக இருந்தால் அவங்க வீட்டு வாசலை முதிக்கலாம். நாமளோ மக்கள் எல்லா கவலையும் பிள்ளைகளா கவலையோடு நம்ம வாழ்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்துல போய் நம்மள வாழ்ந்து கேட்கலையா அதுவும் ஒரு கஷ்டமா போயிரும் பெண்ணே. நானும் மட்டும் இன்றைய தினத்துல போனா மன்னா பெண்ணே எங்க நகமாலி இன்னைக்கு மண்ணு தெந்து நயிலே அரடா எங்க நங்க மாதிரி இன்னைக்கு பொண்ணேல தும்பாய் ஓட்டுவா பொண்ணேல தும்பாய் ஓட்டுவா பொண்ணேல தும்பாய் வீரி பாரு நிக்கும் பொண்ணேல தும்பாய் வீரி பாரு மாதிரி இருபாதி வேறு என்னை வாரி கையில் எடுத்துமா. ஆமா பிறந்தோம் வந்துட்டான்னு கண்ணம் மாறுவா நீ வளது வரும் முத்தம்னு பாபுவா வளது வரும் முத்தம்னு பாபுவா எங்க அண்ணன் கூட்டோ வாழாது கண்ணம் முத்தம் வைப்பார். இவ்வளவு நாளைக்கு முறுப்பாடு தங்கச்சி வந்துட்டாளே வாழாது கண்ணம் முத்தம் வைப்பார். ஏந்தி
நானும் கூட சேர்ந்து செஞ்சன் பெண்ணே, நம்மளை மதிக்காதவர்களை நாமளும் மதிக்க கூடாது, நாம அவங்களுடைய வாசலை மதிக்க கூடாது. கோபத்தை வச்சிருக்காதீங்க மனசுல, தாங்கள் தங்க வசந்தது வித்தாலே சொல்லுவாங்க. அவங்க வேசின மாத்திக்கு சாப்பாடு கட்டி கொடுத்த மாத்திக்கு நம்மளுக்கு ஒண்ணு குறைஞ்சு போகும். அங்கே போய் பிறந்த விழாச்சு பிறந்த விழாச்சு அங்கே இருந்து போ. கல்லானால் கணவன் புள்ளானால் புரச, நீங்க ஒரு பேச்சு போயிட்டு வாமா தாமரா பிறந்தவங்க வீட்டுக்குன்னு சொல்லாதுக்கு முன் அடி எடுத்து வைக்க மாட்டேன். பெண்ணே பண்ணா எவ்வளவோ தூரம் எனக்கு எடுத்து சொல்லி கண்டா வடிக்க மாட்டான் சொல்றேன் கேக்குறியா? இல்ல போய் பாத்துட்டு வர வேணும் கண்ணு குளறா. எங்க அண்ணமார்கள் உன்னை பார்த்தது அப்படின்னு சொன்னா எனக்கு மக்கள் கவலை அண்ணா, எனக்கு மனக்கவாடுமே மனக்கவாடுமே அம்மா, மனக்கவாடுமே மனக்கவாடுமே எனக்கு பிள்ளை அண்ணா. எங்க அண்ணமார் குழந்தை பார்த்த எனக்கு பெருங்கவாளதிந்திடுமே மணமேள 9 வருஷம், பாசி மணமேள 12 வருஷம், 21 வருஷம், கண்ண ரெண்டை மூடி கைய ரெண்டை ஏந்தி சரி நான் ஈஸ்வரனை நோக்கில தவம் புரியும் போது குழந்தையோட கேவம் வந்து விட்டா எனக்கு தவமானது குழஞ்சு போயிரும் சாமி. அதுக்கோசரம் நான் மக்களுக்கு அவளை எல்லாம் தீர்த்துட்டு போனாதான் நான் தவ நிலையில தவம் புரிய முடியும். மண்ணுக்கு ரெண்டான் மலையாள பெண்ணுரிமை, அரசுக்கு ரெண்டான் அடுக்கருக்கு பெண்ணுரிமை, 3 மக்களுக்கு நான் மரம் வாங்க முடியும். நியாயம் பண்ணி வேண்டாம் சரியா? சொல்லாத நீங்களும் வாங்க, நீ பிறந்தவனோட போகணும். ஆமா பிறந்தவன் குழந்தையில பாக்கணும். இப்படி ஒத்த வார்த்தை கடிச்சதுப்பா இது ருச்சாப்பு நீங்க சொன்னா எப்படிங்க மண்ணா? போயிட்டு வாமா தாமரேன்னு சொல்லுங்க, இல்ல நானும் வாரணுமான்னு சொல்லுங்க. கட்டி வைத்து அடிச்சு உதச்சு செய்யாத சித்திரபதி எல்லாம் செய்தார்கள். எனது தாய் தந்தை உயிரோடு இருந்து வந்து உன்னை பொண்ணு கேட்டிருந்தால் உனது தாய் தந்தை எனக்கு கொடுத்திருப்பார்கள். தாய் தந்தைகள் தான் ஒரு காலத்திலே தான் சின்னஞ்சிறு வயதில் என்னை விட்டு விட்டு மாண்டு படிச்சிட்டார் என்று சொல்லி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திரிஞ்சேன். உன்னை வந்து நான் பொண்ணு கேட்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்கள். ஆமாங்க பெண்ணே, நான் வேற யாரும் கிடையாது, அத்தமக்க மாமக்கன் சொல்லி உரிமையோடு நான் வந்து பொண்ணு கேட்டேன். சரி, மதிக்க தெரியாதவர்களும் ஐயன் கூட்டம் அண்ணன் கூட்டம் அடிச்சு உதச்சு செய்யாத சத்ரபதி எல்லாம் செய்திருக்கின்றார், மறந்து விடுமா எனக்கு? இல்லேன்னு சொல்லல பெண்ணே. போன்னு ஒரே பேச்சில் சொல்றீங்களே. சரி, நான் எப்படி போவது? நீங்க வராட்டியும் பரவாயில்லை, நான் பிறந்த கலைக்கு போனது வெறும் கையில் எப்படி போகட்டும்? வெறும் கையில போக வேண்டாம், ஏதோ ஒரு மாவு பலகாரம் பண்ணி கொண்டு போட்டியாரு கடை இருக்குது. பெத்தஞ்செட்டியாரு கடையில போய் கடலை போய் வாங்கிட்டு போவான் குழந்தைகளுக்கு. நடக்கிறத சொன்னாகும், இங்கிருந்து போனா நாம் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு காலத்துல போயிருந்தா கடலை போய் வாங்கிட்டு போலாம். சரி, இன்னைக்கு நாம ராமாங்கிற கட்சியும் ரசிமாங்கிற களிஞ்சியத்தோட புழைச்சு இவ்வளவு அதிபதியா மச்சுமா
நாளைக்கு வச்சு கோபுரத்தோடு இருந்து இன்னைக்கு நான் பிறந்தகளை பருவது பொறிகடலையும் வாங்கிட்டு எப்படிச்சாலும் போட்டு சும்மா போகக்கூடாது. மாவு பலகாரங்களும் மகந்ததோடு பச்சடியும் நகை வறுக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. என் பெத்து பிறப்பு குழந்தைகளுக்கு நகைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு போகணும். நகை கடலை போய் வேண்டாம்னா மூணாம் வருஷம் ராகி முடாவில் கிடக்குது, அதை என் நேம்பி நெரிச்சு ராகி ரொட்டி சுட்டுட்டு போ. மண்ணும் குழந்தைகளை பார்த்துட்டு வா, கூட பக்கவரா சுட்டுட்டு போ. ராகி ரொட்டி சொல்லிக்கிட்டு போனா நம்மளை மதிப்பாங்களா? அங்க உள்ள சனந்தா என்ன பேசுவாங்க? என்ன கேப்பா? இன்னைக்கு பாருங்க, எந்த வீட்லயுமே குழந்தை இருக்கிற வீட்டுக்கு நாம சும்மா போயிட்டா அப்ப பக்கத்துக்கார அட சாமி அவன் கூட்டுக்காரன் உரம்பு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, ஆறு ஆறு வந்தாங்க அப்படிமா. எங்க அத்தை வந்தாங்க. அத்தை அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தாங்க உங்களுக்கு? ஒண்ணுமே வாங்கிட்டு வரல, எங்களை பாக்கத்து போறதுதான் வந்தாங்க. அடடா, ஒரு குழந்தைய பெத்திருந்தா ஆமா, ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வரல, ஒரு திராட்சை பழம் வாங்கிட்டு வரலாம், ஒரு ரெண்டு ஒரு தேனு முட்டாயினால வாங்கிட்டு வரலாம்னு இருக்கு. ஆமா, ஒரு குழந்தைய பெத்திருந்தா அவளுக்கு தெரியும் வெறுங்கையம்மனம் ஓட்டுக்கு சம்மனம் சும்மா வந்திருக்கிறாவார் அப்படின்னு பேசுவார்கள். நாடு சிரிக்கு நல்ல சனம் பேசு, ஊரு சிரிக்கு உத்த சனம் பேசு, இல்லைன்னு சொல்லல. ஆமா, நெத்திச்சுட்டி கல் செயின் கழுத்தட்டி கை வளையல் கைரிங்கு கால் கொலுசு விளையாட்டு பொருள் எல்லாம் விளையாட்டு பொருள் கிளிகிளிப்பி தங்கத்தில் பாடுபட்டு தேடுனது 10 லட்சம் களஞ்சியம், ஒரு வித்து தேடுனது முத்து களஞ்சியமா நம்மளுக்கு விளைஞ்சு கிடக்குது. என் வெத்து பிறப்பு குழந்தைகளுக்கு நகை கொஞ்சி பண்ணிக்கிட்டு போறதுல என்ன சாமி குறைஞ்சு போயிரு? எவ்வளவோ தூரமா அந்த யாத்திரமன் வேண்டாமன் இடத்த சொன்னார், சரி போய்த்தார் ஆக வேண்டும் அண்ணா. ஆமா, அண்ணையும் மட்டும் கேளு சொல்ற போது, சரி பலகாரம் பச்சைகளையும் செய்வதற்கு செம்பனைங்க பண்டாரத்தை வர சொல்லி செய்ய வேண்டும். ஆமா, நகவருக்கம் எல்லாம் செய்து தங்கத்திலே ஒரு போலை செய்து பிறந்தவன் வீடு போகணும்னு தயாராகிறார்கள். பிறந்தவன் வீட்டுக்கு போகும்போது ஆமா, நீங்க யாராவது பலகாரம் வாங்கிட்டு வரீங்களோ, பலகாரம் பச்சைகளும் நகன பிராணிகள் எல்லாம் வாங்கி அதை வச்சு சாமிகளை இந்த கட்டத்தை தோட நிறுத்தமங்க. ஆமா, அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க.